ஆக்டப் பண்றனோ ஃபீல் ஆகுறனோ அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். ஓகே गर्ल्स, இப்போ நம்ம எதுக்காக இங்க வந்திருக்கோம் தெரியுமா? எதுக்கா காலையில குளிர்ல எழுப்பிட்டு வந்து சாவடிக்கிறீங்க? அப்பலாம் பேச கூடாது பூமா. உழைச்சு முன்னேறிறதுக்காக வந்திருக்கோம். एक्चुअली எப்பமே வர்க் பண்றதுன்னு வெச்சுக்கோங்க. அந்த ஒரு சுறுசுறுப்பு, அந்த ஒரு பயபக்தி இதெல்லாம் இருக்கணும். நீ நம்ம என்ன தெரியுமா பண்ண போறோம் एक्चुअली? அதோ தெரியுது பாரு, ஒரு டீ கடை. அந்த டீ கடைக்கு போய் இன்னைக்கு நம்ம கையால தான் டீ போட்டு இந்த ஊர்ல எல்லாத்துக்கும் நம்ம கொடுக்க போறோம். ஊரவே க்ளோஸ் பண்ண போறோம். ஊரவே க்ளோஸ் பண்ண போறோம். நீங்க டீ போட்டா எதனா வந்து நல்ல சகுனமா வாய் வைக்கிறீங்களா? ரெண்டு பேரும் பார்க்க பூவெல்லாம் வச்சுட்டு மகாலட்சுமி மாதிரி இருக்காங்கன்னு கூட்டிட்டு வந்தேன். ஆனா வாய் திறந்த ஃபுல்லா அபசகுனமான வார்த்தை. அப்படிலாம் கிடையாது. இந்த சூரியம்ச படம்லாம் பாத்திருக்கல, ஒரே பாட்டுல எல்லா பஸ்ஸையும் வாங்கி பெரிய லாயி வேற லெவல்ல வந்துருவாங்க. அதே மாதிரி ஒரே ஒரு பாட்டை போட்டு டீயை விற்கிறோம், ஊர் ஃபுல்லா பங்களா பங்களாவா கிரவுண்டு கிரவுண்டா வாங்கி போடுறோம். இந்த உசேன் பயலுக்கு எதனா ஒரு இது இருக்கா? உசேன் எங்க போனானே தெரியல. எங்கடா இருக்க? சத்தம் மட்டும் வருது. எப்படி ஏன் ஏன் இந்த பல்பு ஃபாஸ்டா வந்து கல்லு தடுக்கி விட்டு ஜஸ்ட் ரோடுக்கு போயிருப்பேன், கீழே விழுந்தா வியாபாரம் படுத்துருமடா. சரிக்காத குசிரி போறது, அந்த கல்லு தடுக்கி விட்டுருச்சு பரவாயில்ல. நீ பாட்டுக்கு போறோம் பால் எடுக்கிறோம் டீ விற்கிறோம் பெரிய பணக்காரன் நம்ம போடுற டீ ஒரு லிட்டராவது விற்குமா இல்லன்னு தெரியல நீ பத்திட்டு போஸ்ட் இது உன் கான்பிடன்ஸ் நான் பாராட்டுறேன் இனிமே இந்த டீ கடை நம்மளது இனிமே இல்ல இந்த ஒரு நாள் அந்த கடைக்கார பாட்டி கேட்டுற போதுடா துரத்தி விட்டுட்டு போறாங்க கடை நம்மளுதுன்ற இந்த கடை வந்து இன்னைக்கு நாங்க வேலை பார்த்தோம். நடந்தவங்க ஓகே, கண்ணாடி இல்லையேன்னு கவலைப்பட்டேன். போசியில மூஞ்சி தெரியுது, இதை வச்சு எப்படியாவது மேட்ச் பண்ணிடலாம். இதெல்லாம் இங்கிருந்து ஊர்பட போகுதுன்னு நினைச்சு இப்போ மனசுக்குள்ள மைண்ட் வைஸ் நான் கேஷ் பண்ணிட்டேன் நான். ஓகே, இத்தனை கப்பு போதுமா? ஐயோ, என் கையால நான் டீ சேல் பண்ண ஆரம்பிச்சா ஏகப்பட்ட பேர் வருவாங்க. நீ இப்ப வருவர் நல்லா பேசி பழகிட்டுடா. எந்தெந்த ஊசை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆமா, இதுல தான் வந்து நம்ம டீ போட்டு பால் எல்லாம் காய்ச்ச போறோம். சாரி, பால் காய்ச்சி டீ எல்லாம் போட போறோம். இந்த குண்டால தான் டீ போட போறோம், பால் போட போறோம். உங்களுக்கு இப்போ தான தெரியும். ஆமா, பாரு இந்த மாதிரி நம்ம என்ன வர்க் பண்ண போறோமோ அது வந்து நமக்கு தெய்வம் மாதிரி. ஓகே, ஆனா என்ன பண்றோம், எல்லாரும் இந்த சூடா இருக்க கூடிய அந்த போசி அப்படி தொட்டு கும்பிட்டு நம்ம வர்க்க ஸ்டார்ட் பண்றோம். ஓகேவா? அப்படியே நம்ம தொட்டு, அத தான் நானும் பண்ணிட்டு இருந்தேன். பாரு, ரன் எனக்கு கும்பிட்டாச்சு, எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இப்ப இறங்க வேண்டியதா, விக்க வேண்டியதா, பங்களாக்கு அட்வான்ஸ் கொடுக்க வேண்டியது. முக்கியமான விஷயம், கல்லாப்பட்டி ரொப்பணும். கல்லாப்பட்டி பாட்டிங்க, கல்லாப்பட்டி கல்லாப்பட்டி. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, இது பாருங்க, நிரம்பி வலிஞ்சு இன்னொரு நாலு டப்பா வாங்குற மாதிரி இன்னைக்கு ஆகும் பாருங்க. இப்ப நீங்க பாருங்க, நீங்க பாட்டி காசுதான் காலையிலேயே சொன்னா பெருசா இருந்திருப்பேன். இதுக்கப்புறம் சும்மா சொல்லி கிட்டோம்.
நீங்க டேப் போறேன்னு என்னங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் சும்மா ட்ரைனிங்டா இவ்வளவு இல்லடா, டிஸ்கஷன் கிடையாது. ஆக்சுவலி இது என்னன்னா வந்துட்டு டீ செஞ்சதுக்கு அப்புறமா கொடுப்போம் பாத்தியா, அது மட்டும் தான் என் கையால் நான் கொடுப்பேன். அதுக்கு முன்னாடி எப்படி டீ போறது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன். ஆக்சுவலி நீங்க சொல்லி கொடுத்து அவி டீ போடுறாங்க. ஆமா கூடாம் 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 சோட்டி இவன் நெக்ஸ்ட் ஷூட்ல இருந்து அவாய்ட் பண்ணனும் சோட்டி. இவனா சோட்டி? ஆமா சோட்டி. இவன் இன்னொருத்தர் இருக்கான் சோட்டி, கூட ஒரு சிறுவன் இருக்கான் தாரா. ஆமா அவன் கூட தான் இன்னும் மானபங்கம் படுத்து. ஆமா அவங்க ரெண்டு பேருக்கும் எனக்கு நம்ம ரெண்டு பேருக்கும் எதுவும் திடன்றது தெரிஞ்சிருக்கு, அதனாலயே அவளை அவாய்ட் பண்றோம். நீங்க ஒண்ணு வருத்தப்படாதீங்க பாட்டி, சும்மா நல்ல ஜாலியா பேசுவாங்க நீங்க, அதனால என்ன ரொம்ப கேவலமா நினைச்சிடாதீங்க. ரெண்டு பேரும் நினைக்கிற போல இருக்கு சோட்டி, சிரிக்கிறாங்க. சரிங்க பாட்டி, இப்ப நம்ம டீ போடலாம். அந்த டீ தூள் எடுத்து இங்க வச்சிருங்க. அப்ப டீ தூளுக்கு முன்னாடி சக்கரை எடுத்து வச்சிருங்க. அளவு பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கோம். தண்ணி ஒரு வாரம் பைப்ல போய் புடிச்சிட்டு இப்படி தூக்கி சைடுல வச்சிட்டு வருவாங்க தெரியுமா. அந்த மாதிரி வச்சிட்டு அப்போ சோட்டி என்ன சொல்லு டான்ஸ் ஸ்டெப்ஸ் சொல்லி முடியாம சொல்ல முடியாது. இருக்கு டாஸ்க் இருக்கு அந்த இதுல. அது ஈஸியா இருக்குமா? போயிட்டு வரேன் பாட்டி. ஐயோ தெரியாம வந்துட்ட போலயே. அப்படி என்ன பண்ற அப்படியே கொண்டு வை. ஒரு நிமிஷம் இதை இப்படி கூட தூக்கிட்டு போலாம்டா. நமக்கு இடுப்பு வேண்டாம், செட் ஆகும். எல்லாம் பசங்க மாதிரி வேலை பார்க்குறேன். எல்லாம் பசங்க மாதிரி வேலை பார்க்குறேன். இனிமே இந்த மாதிரி டிஃபிகல்ட் டாஸ்க்லாம் எனக்கு கொடுக்காதீங்க. காசை வாங்கி கல்லா பட்டியில போற டாஸ்க் மட்டும் தான் நான் பண்ணுவேன். ஓகே, குடத்துல வந்து தண்ணி எல்லாம் எடுத்துட்டு வந்து வச்சாச்சு. நீங்க வேலையை ஆரம்பிக்கலாம். என்னடா இது? இதுவாடா பால் பூத்து? ஷட்டர் இல்ல, செக்யூரிட்டி இல்ல, வாட்ச்மேன் இல்ல, ஒரு கியூ இல்ல, இப்பறம் வாங்குறது? எங்க ஊர் சொசைட்டி இதுதான்க்கா. நீங்க போற டீ இது வாங்க வாங்க. சரி உனக்கு வெளியில எங்க வேலை இருக்கா போய் பார்ப்போம். ஹாய், எங்களுக்கு வந்து ஒரு நிமிஷம் பாட்டி, எத்தனை லிட்டர் பால்? ஒரு லிட்டர் போதுமா? எப்படி ஸ்பெஷல் ஷாட் போய் கொண்டு போய் ஒரு வடி பால் வாங்கிட்டு வந்து என்ன பண்றது? நான் அப்பவே சொன்னேன் கொஞ்சம் நிறைய வாங்கலான்னு. சரி பட்டீங்க, கோச்சுக்காதீங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஒரு லிட்டர் பால் வச்சு நம்ம போட்டு எல்லாத்துக்கும் கொடுப்போம். மூஞ்சிட்டா வாங்கிடலாம். சூப்பர் பட்டி, அவள் தான் அப்படி நீங்களா பிக்கப் பட்டு வாங்க பட்டி. பால் போடுவோம் இதுல ஊத்துட்டீங்களா? இங்க பாத்தியா, அவங்க சிம்பாலிக் என்ன தெரியுமா சொல்றாங்க, நீங்க வாங்கின பாலுக்கு இந்த குண்டா போதும், இதையே எத்தனை போனீங்கன்னு கேக்குறாங்க. சரி ஓகே, என்ன இப்ப ஒரு பால் கூட ஊத்துத்த. இவர் அப்படியே நாலு பரம்பரைய பிசினஸ் பண்ணிட்டு இருக்காப்ல. பட் இதுல இன்னும் கொஞ்சம் சக்கரை போடுறீங்களா? நீ அதுக்கு மேல சக்கரை போட்டா யாரும் கடைக்கு வர மாட்டாங்க. வர மாட்டாங்களா? நீ வந்து கடையில இருக்கறியா பாரு. சொல்லுங்க இந்த கடையில டீ நல்லா இருக்குன்னு. அதுக்குதான் நீ டீ குடுக்காத நான் குடுக்கறேன். தெரிச்சு ஓடி போறேன். இப்ப நான் வர்றேன் போற, அப்படி பிச்சுக்கிட்டு போகும் போற. இப்ப வியாபாரம் டீ நல்லா இருந்துச்சுங்களா? நான் போட டீ தான். சரி நீ கட்டு, நாளைக்கு வாங்க இன்னும் நிறைய குடுக்குறேன். தேங்க்ஸ். நம்ம காலையில கஷ்டப்பட்டு உழைச்சதுக்கு 10 ரூபாய் ஆரம்பிச்சிருக்கோம் சோட்டி.
பாருங்க எவ்வளவு சூடா இருக்கு. இது சுடி இந்த ஹைட் வந்து இப்படி பண்றாங்கல்ல சுடி, இதான் சப்பமன்ற சுடி. அசால்ட்டா பண்ணு இந்த ஹைட் போ. வேற கையில இல்ல சுடி, பால வெச்சு பண்ணு. சாரி சுடி. பாட்டி ஒரு கஸ்டமர் வராங்க, கஸ்டமர் வராங்க. எஸ் இங்க இப்படி வாங்க, நான் போட்ட மாதிரி இருக்கட்டும். அது இதெல்லாம் இங்க இருக்கட்டும். ஆ சரி, பாட்டி நமக்கு ஏத்த மாதிரியே பில்ட் அப் பண்றாங்க. ஹாய், குட் மார்னிங். டீ குடிக்கிறீங்களா? காசு இல்ல பாப்பா. டீக்கு காசு இல்லையா? வாங்கி குடிங்க. நீங்க வரத பார்த்தா 10 டீ பார்சல் வாங்கிட்டு போற மாதிரில இருந்துச்சு. வந்ததும் வராதுமா காசு இல்லன்றீங்க. போஸ் பரவாயில்ல, நீங்க ஒண்ணுக்கு கவலைப்படாதீங்க. ஓகே, நாங்க யார் வந்து கேட்டாலும் நாங்க டீ கொடுப்போம். பாட்டி ஒரு டீ மட்டும் ஃப்ரீயா கொடுத்துறோம். பாட்டி இந்தாங்க குடிங்க. காசு நீ தான் கொடுக்கணும். காசு நம்ம தான் கொடுக்கணுமா? காசுனா முதலாளி கிட்ட காசு கொடு. சட்டி காலைல சம்பாதிச்சது 10 ரூபாய் 10 ரூபாய் போயிருச்சு. போய் முதலாளி கிட்ட காசு கொடு. முதலாளி கிட்ட காசு கொடுவா? பிரச்சனை இல்ல, கொடுத்துடலாமே. ஏய், முதலாளி பொட்டில இருந்து எடுத்து கொடுக்க சொல்ல, ஊண்டு எடுத்து கொடுக்க சொல்றாங்க. நான் ஜீன் போடல, பாக்கெட் இல்ல, காசு இல்ல. சொல்லி பார்ட்னரா? ஒரு லிட்டர் பால் வாங்கி கொடுத்தா பார்ட்னர் தானடா. பாட்டி இப்போதைக்கு இது வச்சு அக்கௌண்ட்ல ஆட் பண்ணிக்கோங்க, நான் அடுத்து வேலை செஞ்சு உங்களுக்கு கொடுத்துறேன். ஓகேவா? நீங்க குடிங்க. வந்து ஓசில டீ குடிச்சது எல்லாமே எப்படி கோத்துட்டு போறாரு பாத்தியா? சரி என்ன சொல்லி இந்த மாதிரி போச்சுனா எப்படி பஸ் வாங்குறது, பங்களா வாங்குறது? பரவாயில்ல சோட்டி, நம்ம கிட்ட வந்து எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வரவங்க நம்ம ஃப்ரீயாவே கொடுப்போம். என்ன பங்களா வாங்குறது ஒரு 2 மாசம் டிலே ஆகும், அவ்வளவுதானே? ஒரு போர்டு எடுங்க, இங்க காசுக்கு மட்டும் தான் டீ விற்கப்படும். போர்டு எழுதி போடலாம். கடன் கிடையாதுன்னு எழுதி போடுவோம். கடன் கிடையாது. என்ன சோட்டி இது? சோட்டி இருக்கிற சக்கரை எடுத்து போறது, கப் எடுத்து போறது, கஸ்டமர்ஸ் ஏதோ வர மாதிரி தெரிஞ்சு திருப்பி போணும். ஓகே, ஆக்சுவலி என்ன தெரியுமா மேட்டர், யாருமே நம்ம கடைக்கு வரலன்றது இந்த குழந்தைங்க அங்க பாத்துட்டே இருந்தாங்க பாவமா. சரி, நம்மளாவது போய் வாங்க மாதிரி வந்திருக்காங்க. அதனால நாங்க ஃபர்ஸ்ட் டீ யாருக்கு தெரியுமா? இங்கி பிங்கி பாங்கி ஃபாதர் ஹேட் டாங்கி டாங்கி ரைட் ஃபாதர் ரைட் இங்கி பிங்கி பாங்கி. வாங்க வேர்க்குதுடா. வெற்றி கிடைச்சிருக்கு அப்படிங்கறதே ஒரு நல்ல விஷயம். நாளைக்கு இன்னும் இதை விட அதிகமா சம்பாதிப்போம். இப்ப அவங்க நாளைல இருந்து வரக்கூடாதுன்னு வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்படியாடா உன் கதனி விழுந்துச்சு. அப்ப நம்ம வெளிய போடி அயோக்கிய ராஸ்கல்ன்றாங்களா? அதான் சொல்லிட்டாங்களா? சரி, கல்லா போட்டு தூக்கின்னு போயிடும். முக்கியமா சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லாம போற மேடம். நம்ம என்ன லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தானே, அதுக்காண்டா மூஞ்சி இப்படி கோணையா போதும். உனக்கு எங்க சேனல் பார்த்தா உனக்கு அவ்வளவு இதாகி போச்சா? நீங்க வந்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணீங்க. நானும் பாத்துட்டு இருக்கேன், கலாச்சிட்டே இருக்கேன். பார்த்தா எங்க சேனல் பார்த்தா தெரியுது.